இவங்க எல்லாருமே நாங்கெல்லாம் உங்களோட இயக்கத்தை சார்ந்தவங்க. ரஜினி வந்து பாபா சிம்பிளை காமிக்கிறாருன்னா பாபா சிம்பிளே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது புரியுதுங்களா? பாபா சிம்பிள் உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி பாபான்னு ஒரு படம் வரதுக்கு முன்னாடி பாபா சிம்பிள் தெரியுமா? தமிழக மக்களுக்கு எவன் எந்த பாபா வந்து இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காரு? கிடையவே கிடையாது. ஸோ இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெவில் ஹார்ன் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு அந்த டெவிலை வந்து ஒரு ஆட்டு ஆட்டோடைய உருவத்தில் பார்க்குறாங்க. ஸோ ஆட்டோடைய கொம்பு அந்த டெவில் ஹார்ன் சிம்பிள்ங்கிறது தான் இந்த சிம்பிளோடைய பேர். இது இலுமினாட்டி ஹேண்ட் சிம்பிள்ஸ் நடிச்சிங்கன்னா இது வரும். இது போட்டுக்கிட்டு ஜார்ஜ் புஷ், ஹிலாரி கிளின்டனு, இவருங்க இவரு ஒபாமா, உங்களை தான் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கானது. அதை தான் இவர் சொல்லிட்டு வராரு. அதை தான் அவர் பாபா படத்திலே சொன்னார். பாபா படத்திலே நான் அவருக்கு கீழே தான் இருக்கேங்கிறத சொல்றது தான். அதை என்ன பண்ணிட்டாரு, பாபாவோட கம்பைன் பண்ணி சொன்னதுனால நம்ம மக்களுக்கு வந்துட்டு தெரியாமல் போயிடுச்சு. புரியுதுங்களா? ஏன்னா ஓ பாபான்னு ஒருத்தர் இப்படி தான் உட்காந்துருப்பார் போல. நீங்களாம் போய் பார்த்தீங்க ஃபியூச்சரில் வந்து ரஜினியை கமல் இணையத்துக்கு ஒரு இது. அதாவது ரெண்டு பேரும் ஒன்னா இணையலாம், ஒன்னா இணையாம போலாம். அது அந்த அந்த டைம் பொறுத்து அவங்க மாறிக்குவாங்க. அது நம்ம ஒரு உறுதியா சொல்ல முடியாது எதையுமே. ரெண்டு பேரும் இவங்களோட நோக்கம், இவங்களோட நோக்கம் வந்து அதாவதுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து அவங்களுக்கு ரெண்டு பேரும் இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்தாங்களா? நான் கேக்குறேன், இப்பதான் படிச்சு முடிச்சு வந்தாங்களா? உங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க ரெண்டு பேருமே, பழந்துன்னு கொட்டப்பட்டு இவ்வளவு நாளா ஏன் அமைதியா உட்காந்துருந்தீங்க? நாட்டுல அநியாயம் இப்பதான் நடக்குதா? இவ்வளவு நாளா நடக்கலையா? நடந்திருந்தா நீங்க அப்பிருந்தே சில சில கருத்துக்கள், சில சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல தலையிடுறது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு வரலாம். இப்ப வரைக்கும் இந்த மலேசியால போய் காசு வசூல் பண்றதுதான் போய் உட்காந்துட்டு வராங்க ரெண்டு பேரும். ஓகேவா? அப்ப நீங்க இவ்வளவு காலமா வந்து என்னன்னா உங்களுடைய சினிமா வாழ்க்கை பொருளாதாரம் இப்படிதானே போயிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு என்ன தமிழ்நாட்டு மேல மக்கள் மேல அக்கறை? உங்களுக்கு அக்கறை எல்லாம் கிடையாது. இங்க வந்து இப்ப யாருமே பவர்ல இல்ல, இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க முடியும். அது இல்லாம வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவேர்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. இதை தடுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு இலுமினாட்டிஸ் பத்தி நம்ம ஓப்பனாவே இந்த தமிழ்நாட்டுலதான் அதிகமா பேசிட்டு இருக்கோம். இந்தியாலேயே இப்ப அதிகமா யாரும் பேசுறது இல்ல. தமிழ்நாட்டுல இலுமினாட்டிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு இப்ப பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீக்ரெட் சொசைட்டி, கார்பரேட் எதிர்ப்பு அரசியல், ஓகேவா, அதுக்கப்புறம் பிஜேபி எவ்வளவு மண்ணக்க வச்சு, இது எல்லாமே வச்சு கணிக்கும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவேர்னஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. இதை வந்து தடுத்து ஆகணும், இதை மட்டுப்படுத்தணும். அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் என்ன? திரைத்துறை என்ன பார்த்தா வாயப்படுக்கிறது. அப்ப இந்த வீக்னஸ் பயன்படுத்தி அவங்க அடிக்க முடியும். வா கமல், வா ரஜினி, வா விஷால்னு இழுத்துட்டே வருவாங்க எல்லாரையும். இன்னும் எல்லாருமே வருவாங்க. எல்லாம் யாரெல்லாம் சினிமா துறையில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுவாங்க, அரசியல் பண்ணுவாங்க. மக்கள் வந்து அந்த சினிமா மோகத்துல திருப்பி போய் ஏமாறுவாங்கிற ஒரு ஆசை. ஏன்னா அதை வச்சு தான் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அந்த இதை தான் திரும்ப இப்ப நீ கொண்டு வர பாக்குறாங்க. அதுக்கான காய் நகரத்தில் வேலையை கமல்ஹாசனையும் ரஜினியும் வச்சு நகர்த்துறாங்க, வேற ஒன்றும் இல்லை.